ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வெளியில் பார்க்க போகிறோம் எங்கே இருக்கும், என்னடா புது என்விரான்மெண்ட்டாக இருக்குன்னு அப்படி தானே பார்க்குறீங்க. வேறு எங்கேயும் இல்லை, ஜாம்ஸ் மெரேன் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலேஜில் தான் இருக்கும். இது வந்துட்டு மெரேன் காலேஜ் எங்கே இருக்குன்னா, நான் பெருமையோடு சொல்லலாம், இது வந்துட்டு எங்கள் ஊர் மண்ணில் இருக்குது. திசைன்வெளி எங்கள் ஊர் மண்ணில் இருக்குது, சவுத்துலேயே. அதை நீங்கள் சவுத்துலேன்னு வேணாங்க, இந்தியாவிலே மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 36 காலேஜ் மட்டும்தான் இருக்குது, அது மெரேன் காலேஜ். அதுவும் ஒரு சில கோர்ஸ், ஒரு சில டிகிரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 16 காலேஜ்லாம் இருக்குது. அதில் ஒன்று எங்கள் ஊர் திருநெல்வேலி, திசைநெல்வேலி ஊரில் இருக்கிற எங்கள் இந்த கிராமத்தில், அதாவது நீங்கள் வந்துட்டு மெரெயின் காலேஜும் சரி, எம்பிபிஎஸ் படிக்கிற காலேஜும் சரி, வந்துட்டு எல்லாமே அர்பன் சைடில் தான் இருக்கும், ரூரலில் இருக்காது. ரூரலில் இருக்கவங்க ரொம்ப அர்பனுக்கு போய் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க இங்கே வச்சதுக்கான மெயின் மோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பக்கத்தில் தான் கடற்கரை, தூத்துக்குடி ஹார்பர் பக்கத்தில் இருக்குது, எல்லாமே பக்கத்தில் இருக்குது. கடற்கரை பசங்கள்லாம் இதுக்கு தான் ஆசைப்படுவாங்க மெயினாக. அந்த மாதிரி கிராமத்து மக்கள்லாம் ஏன் வெளியே போய் படிக்கணும், நம்ம சொந்த ஊரில் ஏன் இவ்வளோ பெரிய படிப்பை என்னால் கொடுக்க முடியாதான்னு சொல்லி இங்கே வந்துட்டு இந்த காலேஜை வந்துட்டு வச்சிருக்காங்க. இந்த காலேஜுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜை பற்றி பேசுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே என்னென்ன டிகிரி இருக்குது, என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ ஃபீ ஸ்ட்ரக்சர் ஆகும் அப்படிங்கிறலாம் ஃபுல்லாக பார்த்துலாம். அதுக்கப்புறம் இங்கே படிக்கிறவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட் என்ன நினச்சேன்னா எல்லா காலேஜ்லேயும் சொல்கிறது தானே அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் பார்த்தோம், எல்லாமே ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் ஒரு வேளை நம்ம வர்றதுனால அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வர்றது யாருக்கு தெரியல. நான் உள்ளே போய் பார்க்கும்போது தான் பார்த்து ப்ராக்டிக்கலாக கற்றுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு பின்னாடி ப்ளே ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா அவங்க வந்துட்டு இப்போவே வந்துட்டு என்னென்ன மாதிரி மிஷினரிலாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கோம் ஹார்பரில், இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் ஷிப்பில் இது பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறதுல அவங்க இங்கேயே கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஃபயரில் இருந்துட்டு சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்லேருந்து பெயிண்டிங் இதுலேருந்து எப்படி ஆயில் எடுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. கிளாஸ் அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்க, ஸ்மார்ட் போர்டில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே இப்போவே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பண்ணும்போது நமக்கு இப்போவே வந்துட்டு ஏதோ ஷிப்பில் ஏற போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ மெரெயினுங்கிறது வந்துட்டு ஷிப்பில் இருக்கிறதையும் தாண்டி என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கல்ல அது இருக்குது. ஷிப்பில் கேப்டன் அந்த மாதிரி விஷயங்கள், கேப்டனாக இருக்கிறது, சப் கேப்டனாக இருக்கிறது, அதுக்கு மேலே நிறைய சீனியர் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற நிறைய இருக்குது. இன்ஜினியரிங்காக இருக்கிறது அதுலேயே, அதில் வந்துட்டு நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கல்ல அவங்களும் இருக்கு, அவங்களாவும் மாறலாம். இல்லை ரிக்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் எடுப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு ஊருக்குள்ளே ஊர்லேயுமே வந்துட்டு ஆயில் எடுப்பாங்க, கேஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வேலைக்கு போகிறதும் மெரெயினில், அதாவது இந்த மெரெயின் காலேஜில் வந்துட்டு படிக்கலாம், அந்த இதுக்கும் கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு புள்ளி வந்துட்டு நான் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்குது நமக்கு வந்துட்டு, ட்ரெயின், ஏர்கிராஃப்ட்டு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஷிப்பிங்கு, இந்த மாதிரி நிறைய நமக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறதுலேயே பாதிப்பு கம்மியான ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய, பாதிப்பு அதிக கம்மியா நடக்கக்கூடிய ஒரு இடம்னா ஷிப்பிங்ல தான் கம்மியா நடக்குதுன்னு இங்க வந்து நான் கேள்விப்பட்டேன். அதாவது ஏரோப்ளேன்ல கூட நிறைய பாதிப்பு இருக்கும், ட்ரெயின் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு, பட் ஷிப்ல வந்து அந்த மாதிரி நடக்கல. அதுக்கு தகுந்தாப்புல சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸுக்கும் படிக்கிறதுக்கு தனியா கோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இங்கே வந்து நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். உங்களுக்கு உங்களுக்கு அந்த வீடியோவும் நம்ம பேக்ரவுண்டில் நமக்கு போடவும் செய்வோம், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறோம். இது எந்த ஊரில் இருக்குது, கரெக்டான லொக்கேஷன், அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பரையும் கீழே கொடுத்துருவோம், நீங்கள் வந்துட்டு பேசிக்கலாம். மெயினாக இங்கே வர்றவங்க வந்துட்டு நார்த்துலேருந்து நிறைய பேர் வராங்க, அண்ட் கேரளா பீப்புள்ஸ் வராங்க. ஏன்னா இந்த ஒரு கோர்ஸோட டிமாண்ட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம ஊர் மக்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், அது வந்து டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டியூரேஷன். அதோட டோட்டல் ஃபீஸ் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 9 லட்சம் சொல்றாங்க, ஒவ்வொரு இயர்ஸ்க்கும் அதுக்கு தகுந்தாப்புல மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 9 லேக்ஸ் அதுக்கு தகுந்தாப்புல வந்துட்டு அவங்களுக்கு சேலரி பேக்கேஜும் இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து ஜூனியர் லெவலில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 40 to 80 அந்த சம்திங் வருமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ்ல வந்துட்டு சம்பாதிக்கிற மாதிரி, அது ஒரு 6 மாசமோ இல்லை 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆனதுக்கு அப்புறம், அவங்க ஹெட் பொசிஷன் போனதுக்கப்புறம், கேப்டன் ஆனதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லேக்ஸில் வந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூனிஃபார்ம் எல்லாமே எல்லாமே கவர் ஆயிருமா, ஹாஸ்டல் ஃபீ, யூனிஃபார்மு, புக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லா ஃபீஸுமே அதிலே கவர் ஆயிருமா. என்ன ரீசனுக்காக அப்படின்னா, ஷிப்புக்கு போனால் 6 மாதம் அங்கே இருக்கணும், 4 மாதம் 3 மாதம் அங்கே தான் இருக்கணும் ஃபேமிலியை விட்டுட்டு, அதுக்கு அவங்க இப்போ பழகணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தான் கட்டாயம் தங்கணும், அப்போ ஹாஸ்டலில் வந்து இருக்கணும், மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு இங்கே இருக்கணும். யாரும் வெளியே போயிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைத்துல அவங்களுக்கு அது ஃபேமிலி மிஸ் பண்ற மாதிரி இருக்குங்கிறக்காண்டி இங்கேயே ட்ரெயின் ஆகணும் அப்படிங்கறக்காண்டி ஒரு சூப்பரான ஒரு இது வந்துட்டு, ஒரு ரூல்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க. அண்ட் இது வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபாலோ பண்ணனாலதான் இந்த இது வந்துட்டு எல்லாராலையும் இந்த காலேஜ் வைக்க முடியல. மெயினா அந்த காலேஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன கிரைட்டீரியால உள்ள வருவாங்க அப்படின்னா, சிஇடி செட்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்கும், காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நினைக்கிறேன், அதுல ஐஎம்யூ நடத்தக்கூடிய செட் எக்ஸாம் எழுதினாதான் இங்க வந்துட்டு உள்ள வர முடியும். பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 10th 12th வந்துட்டு நீங்க 60% மேல மார்க் வச்சிருக்கணும் இங்கிலீஷ்லயோ சரி, மற்றபடி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி
கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மூணுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 60% மேலே நீங்கள் மார்க் வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எலிஜிபிள் இருக்கும் ஓகேங்களா. அண்ட் ஏஜ் டியூரேஷன் வந்துட்டு ஏஜ் பார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18-25 இயர்ஸ்க்குள்ள நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு எலிஜிபிள் இருக்கு. செகண்ட் என்ன கோர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி ரேட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கு. ஜிபி ரேட்டிங் வந்துட்டு டியூரேஷன் வந்துட்டு 6 மந்த் டியூரேஷன். அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2.6 lakhs இந்த ஒரு கரண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 2.6 lakh. அதுக்கு அடுத்து ஒவ்வொரு வருஷத்து அதுக்கு தந்தாப்புல டிமாண்டுக்கு தந்தாப்புல அந்த ரேட்டுமே கூடும். அதுக்கு தந்தாப்புல அவங்களோட பேக்கேஜ் அவங்களோட சேலரி பேக்கேஜ் அது எல்லாமே ஹையரா மூவ் ஆன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு தந்தாப்புல ரேட் மாறிக்கிட்டு தான் இருக்கு. ஜிபி ரேட்டிங்கோட எலிஜிபிலிட்டி என்ன வந்து பாத்தீங்கன்னா 10th 12th இல்லைன்னா டிகிரி ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதுல வந்துட்டு 40% நீங்க வச்சிருக்கணும். 10th 40% இருந்துச்சுன்னா இல்லைன்னா ஒரு இல்லை அப்படின்னா கூட 12th இருந்தா எடுத்துக்கலாம் எடுத்துப்பாங்க. ஒரு அதுல இல்லைன்னா கூட நீங்க ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்க இல்ல டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அது மூலியமாகவும் ஒன்று எடுத்துப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஜிபி ரேட்டிங்கான எலிஜிபிலிட்டி வந்துட்டு 40% எல்லாத்திலையும் இருக்கணும் உங்களுக்கு. எல்லாரும் மெரெயின் காலேஜ் அப்படின்னாலே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்தப்பதான் தெரியும் ஒரு மாதம் கோர்ஸ் இருக்குது 14 நாள் கோர்ஸ் இருக்குன்னா எனக்கு இங்கே வந்தால் தெரிஞ்சது. ஆக்சுவலாக அந்த ஜிபி ரேட்டிங்கிறது 6 மந்த் இல்லையா. அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓசிசிபின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. அது வந்துட்டு ஷிப்பில் வந்துட்டு கேன்டீன் கோர்ஸ் ஓகேங்களா. ஓரியன்டேஷன் கேன்டீன் சம்திங் அந்த ஓரியன்டேஷன் கோர்ஸ் ஃபார் கேன்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் வந்துட்டு 28 days கோர்ஸ் அதாவது 1 மந்த் கோர்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு ஓசிசிபி நீங்க படிக்கணும்னா 50,000 வந்துட்டு ஆகும். அதாவது 48,000 இந்த ஒரு இயர் வரைக்கும். அதுக்கப்புறம் அடுத்த இயர் வந்துட்டு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு 50 இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ 15 சொல்லிக்கிறேன். ஸோ ஓசிசிபி படிக்கணும்னா 50,000 ஆகும். அடுத்த கோர்ஸ் வந்துட்டு வெறும் 14 days தான். என்ன கோர்ஸ் அப்படின்னா STCW இல்லைன்னா அது மாடலர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்துட்டு சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்கான ஒரு கோர்ஸ். அதாவது ஷிப்ல இருக்கக்கூடிய சேஃப்டிக்காக படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வெறும் 14 நாள் தான். இந்த ஒரு 14 days படிக்கிறதுக்காக 20,000 வந்துட்டு நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு கட்டாயம் எல்லாருமே படிச்சே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே இது வந்துட்டு இந்த இது வந்து ஒரு கோர் செக்ஷன் மாதிரி இது நீங்க இந்த இது வந்து ஃபண்டமெண்டல் இதெல்லாம் நீங்க படிச்சே ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் 20,000 இதுக்கு வந்துட்டு நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். டியூரேஷன் வெறும் 14 days தான். அண்ட் இது எல்லா கோர்ஸுமே நீங்க படிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிடிசி அப்படின்னு சொல்லி நீங்க ஒன்று கண்டிப்பா வாங்கி ஆகணும். நீங்க எல்லாமே எங்கனாலும் படிச்சிடலாம். அந்த சிடிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நீங்க வாங்கினாதான் உங்களால் ஷிப்புக்கு வந்துட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த சிடிசி வாங்கணும்னா காலேஜ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காலேஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால நீங்க காலேஜில் வந்து படிச்சு தான் ஆகணும். இன்னும் நிறைய அந்த மெரெயினை பார்த்துனுங்கிறது கடல்ல பிரயாணிக்கிறது இல்லையா, அந்த கடல் எந்த அளவுக்கு பெருசோ அந்த ஆழத்தை கண்டுபிடிக்க முடியலையோ அதே மாதிரி இங்க இருக்க கோர்ஸோ இங்க இருக்க ஸ்பெஷாலிட்டி இங்க இருக்கிற குவாலிட்டி அண்ட் இங்க இருக்கிற மொத்த விஷயங்களையும் நம்மளால வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்துல அளந்து ஒரு வீடியோக்குள்ள பேச முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. இங்க ஒரு இந்த மாதிரி காலேஜ் இருக்கு. ஆக்சுவலா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சென்டர்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காலேஜ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கடற்கரை சைட்ல இருக்கு. மெயினா இங்க இருந்து ஹார்பர் பக்கம் தூத்துக்குடி ஹார்பர் பக்கம்ங்கிறதுனால பிராக்டிக்கல் நாலேஜுக்காக அங்க கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கேயுமே எல்லா விஷயங்களும் இருக்கு. ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அங்கேயே வந்துட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க. இங்க வந்துட்டு பிராக்டிக்கல் நாலேஜுக்கு நிறைய அந்த ஃபயர் மார்க் ஸ்டேஷன் இருக்கு. அது மாதிரி எல்லாமே பக்கத்துல அவங்க அந்த காலேஜுக்குள்ளேயே வச்சிருக்கிறது அவங்களுக்கு பிராக்டிக்கல் நாலேஜ் நிறைய கிடைக்குது. அதுக்காக தான் நிறைய பேர் இங்க வராங்க. மெயினா நான் இப்ப நான் வரும்போது கூட ஒரு கால் பண்ணி 22 seats யாரோ கேட்டாங்க கேரளால இருந்து. நீங்க வந்துட்டு இப்ப எதுவும் கவலைப்பட வேணாம், நாங்களே வந்துட்டு 22 seats வந்துட்டு ஃபில் பண்ணோம்னாங்க, இல்ல கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்துச்சு. இல்ல இது வந்து எங்க ஊர் மக்களுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு உதவணுங்கிறதுக்காக நாங்க வச்சிருக்கோம். எல்லாரும் நாங்க அங்க இருந்து எடுத்துட்டோம்னா எங்க ஊர் மக்களுக்கு இந்த இதோட அவேர்னஸ் வராது. அவங்களால படிக்கணும்னு நினைச்சாலும் படிக்க முடியாது. ஏன்னா வெளியே போய் படிக்கணும். அதுக்கு அடுத்து நாங்க போனோம்னா பாண்டிச்சேரி பெங்களூரோ இல்லைன்னா சென்னையோ அந்த பக்கம் எங்கேயாவது போண்டிருக்கோம். அதனால இந்த ஊர் மக்களுக்கு அது வேணுங்கிறதுக்காக அதை விட்டு வச்சிருக்கோம் சீட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கடற்கார மக்கள் நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த மாதிரி படிச்சா இவ்வளவு வேல்யூ இருக்கு இவ்வளவு சம்பாதிக்கலாம், இங்க ஆவரேஜ் பேக்கேஜ் பெர் மந்த்துக்கு வந்துட்டு 28 to 40,000 வரைக்கும் சம்பாதிக்கலாமா, ஆக்சுவலா இங்க படிச்சு முடிச்சாலே 28,000 to 40,000 சம்பாதிக்கலாம். அப்படின்னா ஒரு பெர் ஆனுவல் எல்பிஏ வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 3.5 இருந்துட்டு 4.5 வரைக்கும் எல்பிஏ வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு, இன்னும் டெப்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு இதுக்கு மேல டீடைல் வேணா கீழே உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. காலேஜோட நேம் காலேஜோட அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே வந்துட்டு கொடுத்துருவோம். ஸோ நீங்க அதை கூகுள் பாத்துக்கோங்க. வேற இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய அட்வான்ஸ் கோர்சஸ் வருது அப்படிங்கறத இப்பதான் ஸ்டாஃப் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய லைக் பி மெரைன் அந்த மாதிரி சம்திங் நிறைய அட்வான்ஸ் கோர்ஸ் வருது. ஏன்னா ஹெட் ஆஃபீஸர்ஸும் படிச்சு இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கேப்டன் ரேஞ்சுக்கு அந்த கேப்டன் ரேஞ்சிலேயே கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவங்களும் கோர்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு கோர்ஸ் வந்துட்டு நிறைய வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கோர்சஸ் வந்ததுக்கு அப்புறம் அதோட டீட்டெயிலே உங்களுக்கு வந்துட்டு அடுத்த வீடியோ போடுறோம். என்னை கூப்பிட்டதுக்காக இந்த காலேஜுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மெரெயின் காலேஜ் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கேன். இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான், நான் என்னமோ படிச்சுட்டு இருக்கோம். நமக்கு மெரெயின் காலேஜ் பத்தி 4 விஷயம் தெரியுது. நாளைக்கு ஒருத்தர் மெரெயின் காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட என்னால ஒரு 4 விஷயம் அவங்களுக்கு சொல்ல முடியும். நல்லதா நல்லதா சொல்லி அவங்களுக்கு 4 பேருக்கு மோட்டிவேட் பண்ணி இங்க கொண்டு வர முடியும். என்னால அந்த மாதிரி நீங்க பாக்குற யாருக்காவது
உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மெரெயினில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்லி நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணி இங்கே கூட்டுவாங்க. ஸோ ரொம்ப தள்ளி நம்மளுக்கு தெரியாத ஒரு ஊரில் போய் படிக்கிறத விட ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்ம ஊரில் கிடைக்கிறதுங்க சொல்லி எல்லாரும் சேர்க்க பாருங்க. ஸோ இன்னொருவில் பார்க்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் செக்ஷன் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும், எனக்கு இந்த ஒரு மிஷினரியோ இல்லை எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டோ இல்லை எந்த ஒரு கோர்ஸ் எப்படி நடக்குது அதோட டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எடுத்து போடுறேன். இல்லை அட்வான்ஸ் கோர்ஸ் என்னென்னங்கிறது நீங்கள் கேட்டிங்கனாலும் அதுவும் என்னால் போட முடியும். ஸோ அந்த மாதிரி எதுனால உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்பவுமே வெயிட் பண்ணிருப்பேன். அந்த ஸ்டாஃபும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் பிரேக் டைம் ஃபன் டீம்.